ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 40 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம 1 மீட்டர் லைனிங் கார்த் எடுத்துக்கலாம். ஓப்பன் பீஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்டும், மடிப்பு வந்து நம்ம பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கிளாத்தை மடித்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த அம்கோ இந்த மாதிரி வந்து நம்ம ஜாக்கெட்டை பின் பக்கத்தை நல்லா சுருக்கம்லாம் இல்லாமல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆம்கோலும் அந்த கைக்கு வர ஆம்கோலையும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சுருக்கம் இல்லாமல் பிடிச்சிட்டு அளந்துக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 20 இருக்குது. அப்போது இதனுடைய அளவு வந்து 40. நெக்ஸ்ட் வந்து நம்ம உயரம் அளந்துக்கலாம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து கீழே டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாட்டை நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சோம்னா 14 இன்ச் வருது. அந்த 14 இன்ச்சு கூட இங்கே நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 15 மார்க் பண்ணிக்கலாம் உயரம். நெக்ஸ்ட்டு 40 வந்து நம்ம 4 பிரிச்சுக்கணும், ஏன்னா வந்து நம்ம துணி வந்து மடித்து போட்டிருக்கிறதுனால. அப்போது 40 வந்து ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா 10, அந்த 10 ஒரு மார்க்கும் எக்ஸாக்ட் அளவு, எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு அது வந்து தையலுக்கு ஒசரம். இப்போது மேலேயும் நம்ம அதே மாதிரி அளந்துக்கலாம். எக்ஸாக்ட் அளவு 10, ஸ்டிச்சிங் கோசரம் ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம இதெல்லாத்தையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து ஷோல்டர் நெக்கு அது ரெண்டுத்துக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எக்ஸாக்ட் அளவு வந்து 10 வச்சோம் பார்த்தீங்களா, அந்த 10 பாதி 5, அந்த 5 கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு நம்ம 6 இன்ச்சு வச்சுக்கலாம். சேம் அதே 6 இன்ச்சின்னு வந்து நம்ம வந்து இங்கே ஆம்கோலுக்கும் வச்சுக்கலாம், இந்த பக்கமும் வரைஞ்சிக்கலாம். இப்போது இதனத்தையும் சேர்த்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம குழஞ்செடுக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு. அங்கே மேலே வந்து ஒரு 2 இன்ச் அளவு விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அங்கேருந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 1.5 இன்ச்சு மேலே ஒரு 2 இன்ச்சு. இப்போ இந்த 6 வச்சு பார்த்திங்களா, நம்ம அந்த 6 பாதி 3, கழுத்துக்கு பாதி ஷோல்டருக்கு பாதி, நம்ம அப்படி இது 2 பிரிச்சுக்கலாம். இப்போது பேக் நெக் நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் வைக்கிறேன். 10 இன்ச்சுன்றது நார்மலாக நம்ம இந்த 40 சைஸுக்கு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அவ்வளோ இறக்கம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 8 கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேக் சைடில் நம்ம அந்த முதுகு பிடிச்சிக்கிட்டு கீழேருந்து அளவு எடுத்துக்கணும். கீழேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது 10 இன்ச்சு. இப்போது கீழே நம்ம மேலே 3 வச்சு பார்த்திங்களா நெக்குக்கு, அதே மாதிரி கீழேயும் 3 வச்சு இதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் தாராளமாக 10 வைக்கலாம், அவ்வளோ வேணான்னா 8, அதுக்கு மேலே வந்து குறைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த 40 சைஸு ப்ளவுஸுக்கு இதை வந்து நம்ம லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம மேலேருந்து எடுக்கக்கூடாது, எடுத்தோம்னா நமக்கு வந்து நெக்கு விரிஞ்சு வராது. இப்படி அடியில் லைட்டாக வரைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ அவ்வளோதான், பேக் மார்க்கிங் முடிஞ்சு போச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. இவ்வளோதான், பேக் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இந்த மீதி இருக்க துணியில் நம்ம ஹேண்ட்ஸுக்கும் ஃப்ரண்ட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல வந்து ஹேண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா மீதி இருக்க துணியில் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஓப்பன் சைடு இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, நம்ம இதை மடிச்சுக்கலாம். மடிப்பு பகுதி நம்ம பக்கமும், ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. நம் இப்படி இது உல்ட்டாவாக இருந்துச்சுன்னா கையே வேஸ்ட் ஆகிடும். இப்போது நம்ம வந்து கை மார்க் பண்ணுறதுக்கு கொக்கி இருக்குது பார்த்திங்களா, அந்த கொக்கி பக்கம் தான் எடுத்துக்கணும். அந்த பக்கம் எடுத்துக்கக்கூடாது, காஞ்ச பக்கம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து ஹேண்ட்ஸ் வந்து திருப்ப போகிறோம் அப்படின்றதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படலாம், நம்ம எக்ஸ்ட்ரா விடலை. சப்போஸ் நீங்கள் வந்து மடித்து வைக்க போகிறீங்க இந்த மாதிரி அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்கள் வந்து துணி விட்டுட்டு அதுக்கும் மேலே கொஞ்சம் நம்ம டிராயிங் வந்து அதுக்கு மேலே பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி துணி வந்து இது பத்தாது, அதனால் கண்டிப்பாக கைக்கு ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் போட்டுக்கலாம், அதனால் ஒரு துணியை விட்டுட்டு அந்த மேலே இருக்க துணியை மட்டும் பாதி மடிச்சுக்கோங்க.
பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இந்த பீஸு சரியாக இருக்கும். இப்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, அது எக்ஸாக்ட் அளவு. ஸ்டிச்சிங் கோஸ்ட்டும் ஒரு கால் இன்ச்சு மேலே விட்டு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் கூட அதே மாதிரி தான், அது வந்து இந்த ஷோல்டர் ஆம்கோல் ஜாயின் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்ட், அதை விட கொஞ்சம் மேலே தூக்கி பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் அளவுக்கு ஒரு மார்க்கு, ஸ்டிச்சிங் கோஸ்ட்டும் ஒரு 1.5 இன்ச். இப்போது அந்த ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் அளந்துக்கணும். இப்போது நம்ம இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கை வந்து மார்க் பண்ணுறது முடிஞ்சிடுச்சு, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த இது மாதிரி வச்சிடக்கூடாது நம்ம சரி சமமாக, அப்போ வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஞாபகத்துக்கோசரம் அந்த இடத்துல ஒரு அர்கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த பீஸை நமக்கு அப்படியே உள்ட்டாவை திருப்பிக்கோங்க. ஓப்பன் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும், மடிப்பு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் திருப்பிக்கோங்க. ஏன்னா அந்த பக்கம் நமக்கு துணி கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அதனால். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து பேக் பீஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் கிராஸ் கட்டிங் வேணும்னா, நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்படி கிராஸாக போடணும், அவ்வளோதான். கிராஸ் கட்டிங்குள்ள டிஃப்ரெண்ட்டு, நான் ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போடுறேன், அதனால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். இப்போது பேக் பார்ட்டில் நம்ம ஃப்ரண்ட் வரைகிறதுக்கு வந்து 2 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து வச்சிடணும் துணியை. ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து பட்டி பீஸ் வரும்ல, அதனால் நம்ம வந்து பேக் வந்து 2 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை அப்படியே வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு. மேலே வேணால் ஒரு ஸ்கேல் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கோங்க, அப்போது ஸ்ட்ரிப்பாக இருக்கும். ஹாம் கோல் நெக்கு சைடு எல்லாமே நம்ம இதிலே மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் இந்த நெக்கு கிட்ட வந்து 3 இன்ச் இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம அளவு எடுக்கணும், அதனால் ஃப்ரண்ட்டு பேக்கு வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு அளந்துடக்கூடாது. இப்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து 6 இன்ச் வைக்கிறேன் நான். 6 இன்ச் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் சரியாக இருக்கும். கீழேயும் ஒரு வாட்டி 3 இன்ச் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கழுத்து ரொம்ப குறுகலாயிடும். இப்போது நம்ம வந்து பட்டி வரைகிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த பக்கம் நம்ம சைட் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஓப்பன் பக்கம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த பக்கம் இருந்து, இந்த ஓப்பன் பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து ஒரு 3.5 இன்ச். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு 3.5 தேவைப்படும், நார்மலாக இருக்கிறவங்களாக இருந்தால் 3 போதும். இப்போது நம்ம வந்து எக்ஸாக்ட் அளவு வந்து 14 வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் குறைச்சிக்கலாம். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்கன்னா 1 இன்ச் குறைச்சா போதும். இப்போ மீடியம் சைஸ்னால் நம்ம வந்து 1.5 இன்ச் குறைக்கணும். நான் 1 இன்ச் குறைச்சி 13 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது 3 நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம், ஒன்றா சேர்த்து ஒரு டிராயிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டு இதே இந்த 40 சைஸாக இருந்தால் நீங்கள் எக்ஸாக்டாக இந்த அளவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கும். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்கோலுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு எப்பயுமே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம குறைஞ்சி தான் எடுக்கணும்.
ரொம்ப அதிகமாக வேணாம், ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஹேண்ட்ஸு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மீதி இருக்க துணியில் பட்டி பீஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பட்டி பீஸ் வெறும் துணியாக எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் அளவு 10 இன்ச் இல்லைங்களா நம்மளது சுற்றளவு, அது கூட இன்னும் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச் எடுத்துக்கிறேன். ஓப்பன் பீஸு, இந்த ஓப்பன் பீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். இந்த துணி அதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸில் வந்து நம்ம பேக்குக்கு பட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கான பீஸை இது நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி நம்மளுடைய பின்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து இப்படி அளந்துட்டு கொஞ்சம் துணி பத்தல நம்ம வேணால் பிட்டு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். இது கட் பண்ணி எடுத்து இதையும் தனியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இப்போது ஒரிஜினல் பீஸ் மேலே லைனிங் வச்சு நம்ம ஒரிஜினல் பீஸை கட் பண்ணிவிடுவோம். இதுக்கு நான் வந்து கழுத்துக்கு பீஸ் கட் பண்ணலை, ஏன்னா நான் லைனிங் வந்து திருப்பி தைக்க போகிறேன் அப்படின்றதுனால. நீங்கள் சப்போஸ் வந்து கழுத்து வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த துணியில் வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கிராஸ் பீஸு. இப்போது ஒரிஜினல் துணி பாருங்கள், ஒரிஜினல் துணி மேலே கொஞ்சம் 1/4 இன்ச் நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அது துணி நவரும் அப்படின்னா ஒரு ஊக்கு பின் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம துணி விட்டு தான் கட் பண்ணணும் எப்பயுமே, லைனிங் துணியை விட ஒரிஜினல் பீஸுக்கு. இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை கட் பண்ணிக்கலாம். கை வந்து துணி இருக்குதுன்றதுனால நான் 4 மடிச்சு போட்டுக்கிட்டேன். இதே நம்ம சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துணி பத்தாது, அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுன்றத போன வீடியோவில் பார்த்து போட்டிருப்பேன். இப்போது இதுதான் எக்ஸாக்ட் அளவு. கீழே வந்து பிளைனாக இருக்கத்தால நான் அந்த பீஸை விட்டுட்டு கட் பண்ணுறேன். மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டிக்கு துணி எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து நம்ம எக்ஸாக்ட் அளவு 10 வச்சோம் இல்லைங்களா சுற்றளவு, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா அளந்துட்டு நம்ம வந்து பட்டிக்கு துணி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஷேப் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு தைக்கிற வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம கட்டிங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஹேண்ட்ஸு, ஃப்ரண்ட்டு, பட்டி, இது பேக்கு, அவ்வளோதான். இன்னும் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைலரிங் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.